திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே மேல்மா குறும்பூர் காட்டுக்குடிசை உள்ளிட்ட கிராமங்களில் சிப்காட் விரிவாக்கத்திற்காக அரசு சார்பில் சுமார் மூவாயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தும் பணி நடைபெற்றது அரசின் இந்த பணிகளுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கோட்டாச்சரியை சந்தித்து முறையிட பேரணியாக சென்றனர் அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் கைது செய்தனர் இதை கண்டித்து சாலை முறையில் நடைபெற்ற நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவித்த போலீசார் கடந்த நான்காம் தேதி நள்ளிரவில் சிப்காட் எதிர்ப்பு போராட்டக்குழு பிரதிநிதிகள் உள்ளிட்ட இருபது பேரை கைது செய்து வேலூர் புழல் பாளையங்கோட்டை கடலூர் உள்ளிட்ட சிறைகளில் அடைத்தனர் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை நடவடிக்கைகளுக்கு எதிராக அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் நிலையில் விவசாயிகள் மீது எந்த அரசாங்கமும் இதுவரை இப்படிப்பட்ட கொடூர தாக்குதலை தமிழகத்தில் நடத்தியதில்லை என்று அறப்போர் இயக்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த இயக்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தங்கள் வாழ்வாதாரமான விளைநிலங்களை அரசுக்கு தரம் மறுத்து போராடிய விவசாய மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண முடியாத திமுக அரசு அவர்களை இரவு தூங்கும் போது வீடு புகுந்து கைது செய்து தனித்தனி சிறைகளில் அடைத்து தற்பொழுது குண்டர் சட்டத்தையும் அவர்கள் மீது போட்டுள்ளது விவசாயிகள் மீது எந்த அரசாங்கமும் இதுவரை இப்படிப்பட்ட கொடூர தாக்குதலை தமிழகத்தில் நடத்தியதில்லை இந்த விவசாய மக்களின் அழுகைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்துகொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்